லிட்டில் ஹார்ட் குக்கோவின் அன்பான நம் இதயங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே மட்டன் சுக்கா எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மட்டன் பீஸ் வந்து நல்லா ஒரு 3-4 தடவை கழுவி எடுத்துக்கணும். ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும், அதுக்காக 3-4 தடவை கழுவி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டு பச்சை வாசம் போகும் வரைக்கும் நல்லா வதக்கணும். மட்டன் வந்து நமக்கு சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், வேகிறதுக்கும் ஈஸியாக வெந்துடும். அப்புறம் பட்டை கிராம்பு காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கழுவி வச்ச மட்டன் பீஸை இதில் கொட்டிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த மட்டனுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா மட்டனில் இருக்க தண்ணியிலேயே அது நல்லா வெந்துடும். மட்டன் மசாலா போடுறேன் நான் வந்து, கொஞ்சம் காரத்துக்காக இந்த மட்டன் மசாலா போடுறேன். தேவையான அளவு போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விடணும். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். நான் கல் உப்பு போட்டிருக்கேன். மேக்சிமம் வேக வைக்கிற ஐட்டத்துக்கெல்லாம் கல் உப்பே சேர்த்துக்கோங்க, அதுதான் உடம்புக்கு ஹெல்த்தி. பாருங்க தண்ணி அதிலே வந்துருச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கணும். பாருங்க தண்ணி நல்லா விட்டுருச்சு. இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கணும். மட்டனோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காகவும் இந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் தக்காளி, புதினா இதெல்லாம் வெட்டி வச்சதை நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கும் போதே இது வதக்கியிருக்கலாம், நான் வந்து டேஸ்ட் வந்து இடையில தெரியறதுக்காக நான் தக்காளி இடையில போட்டிருக்கேன். இடையில தக்காளி போடுறதுனால கொஞ்சம் நல்ல புளிப்பாகவும் நல்ல காரமாகவும் இருக்கும். புதினா வாசம் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும். லைட்டாக ஜீனி போட்டுக்கலாம். ஜீனி எதுக்காகனா இதோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக, சீக்கிரமாகவும் மட்டன்லாம் வெந்துடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு தக்காளியெலாம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி தெரியல, எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்த சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு மூணு வரமிளகாய் போடுறேன், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கணும். வரமிளகாய் அதுக்கு போடுறேன்னா அந்த கார டேஸ்ட்டுக்காக போடுறேன். நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த மட்டனை எடுத்து இதில் போட்டுருணும். தண்ணியில் நல்லா சுண்டுற அளவுக்கு மட்டனை நல்லா வதக்கியாச்சு. பார்க்கும்போதே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நல்ல மட்டன் சுக்கா ரெடியான மாதிரி இருக்குது. மேக்சிமம் ரெடி ஆயிடுச்சு.
கோகோனட் ஆயில் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, மட்டன் ஈஸியாக வெந்துடும், அதுவும் இல்லாமல் ஹெல்த்தி. கோகோனட் ஆயிலில் தான் வந்து கேரளாவில் எல்லாம் சமையல் பண்ணுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல வாசமும் நல்லா இருக்கும். பாருங்க மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு, நல்லா அந்த தேங்காய் எண்ணெயிலே நல்லா கொதிக்குது மட்டன், சீக்கிரமாகவும் வெந்துருச்சு, சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டு, அடி பிடிக்காமல் கிளறி விடணும். தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு. சூடான சுவையான மட்டன் சுக்கா ரெடி. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். Thank you.